ஸ்வாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேக் டெஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு இருக்கேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு ஒரு எடிட்டிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம மாண்டிஸ் போட்டு போட்டிருந்தோம் அது வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் வந்து ப்ரோ எப்படி ப்ரோ இந்த மாதிரி எடிட் பண்ணுறது அது மட்டும் தான் சொல்லுங்கள் ப்ரோ இந்த எடிட்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ கைன் மாசில் எப்படி பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க ஓகேங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்க நம்ப ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கிடையாது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா நோ மெர்சி கேமர் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேக் பண்ணி போடுவார் ஓகேங்களா ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கோம் ஓகேங்களா நான் எப்படி பயன்படுத்துன்னு சொல்கிறேன் இது கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ஓகே அவர் வந்து காசு கொடுத்து அந்த ப்ரெசர்ஸ் இருக்குல்ல ப்ரெசர் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவர் அலைட் அவர் 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 அலைட் நான் பண்ண தெளிவாக சொல்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் அப்புணும்னு இருக்க பாருங்கள் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட அலைக் மோசம் இருக்குது அப்படின்னா அலைட் மோசனில் அப்படியே உள்ள போய் இம்போர்ட்னு கேட்டு அப்படி அலைட் மோசன் இல்லைனா அலைட் மோட்டை இன்ஸ்டால் பண்ணுங்க அலைட் மோசன் ப்ரோ வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் இருக்க வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்படின்னா உங்கள்கிட்ட அலைட் மோசன் வந்து குரோம்லேயே போட்டு எடுத்துக்கோங்க நண்பா அலைட் மோசன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று தந்துருக்கீங்களா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அலைட் மோஷனுக்குள்ளே போயிடும் ஓகேங்களா அலைட் மோசன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலோசிட்டி ப்ரீசெர்ச் பை நோ மெர்சி அப்படின்னு வந்துடும் கிரேட்ஸ் பை நோ மெர்சி தேங்க்யூ ப்ரோ ஓகேங்களா ஸோ ஓகே மெஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்துருக்கோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் கிளிக் பண்ணி அலைட் மோசன் வந்து இம்போர்ட் பண்ணுங்க ஓகே அதை நீங்கள் கிளிக் பண்ணனால நேரடியாக அலைட் மோசன் கொண்டு வந்து இம்போர்ட் கேட்டுரும் உள்ள வந்தனே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து ரெண்டு இது இருக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோ மெர்சி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் ஸ்டுடியோ மேக் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணியிருக்காரு நம்ம மாட்டேஜ் வந்து எப்படி பண்றதுன்னு நான் சொல்கிறேன் ரெண்டாவது ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி மேலே டெலிட் இருக்கும் அதை கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெலிட் பண்ணுங்க ஒன்றே ஒன்று இருக்குல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் தான் மாண்டேஜ் எடுத்துருப்பீங்களா அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்க நண்பா ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நான் மாண்டேஜ் எடுத்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது நீங்கள் முன்னாடி ப்ரீவியூ பார்த்தீங்களா அந்த வீடியோ இருக்குது அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா ஆட் பண்ண பிறகு அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடும் ஃபில் ஸ்க்ரீன் பண்ண பிறகு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சென்டரில் கிளிக் பண்ணி அப்படியே நம்ம லாஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா லாஸ்ட்டு கொண்டு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒன்று இருக்கா நடுவில் ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கும் அதில் எஃபக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் எஃபக்ட்ஸ் அப்படின்னு கீழே தெரியுதா ஆறாவதா அந்த எஃபக்ட்ஸை கிளிக் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி தெரியுதா அவர் எல்லா எஃபெக்ட்ஸும் போட்டே இருப்பார் அதை நீங்கள் ஒன் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவர் வந்து எல்லா எஃபெக்ட்ஸையும் கரெக்டாக ஆட் பண்ணியிருப்பார் ஒன் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இது இருக்குல்ல நம்ம அந்த பிளே வீடியோ இருக்குது அதில் வந்து அந்த எஃபெக்ட்ஸில் வந்து பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுங்க ஓகேங்களா பேஸ்ட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கனா அந்த ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடலாம் ஓகே அவ்வளோதான் அங்கே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த ஒரு மேலே ஒன்று இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா வச்சிருங்க ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக இழுத்து வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது ஃபுல்லாக வந்துடும் கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி போடலாம் ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம அந்த ப்ரெஷர்ஸ் சப்பணும்னு இருக்குல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு கட்டுற மாதிரி வருங்க ஓகேங்களா இந்த அந்த இந்த ப்ரெஷர்ட் சப்பணும்னு இருக்குல்ல அது வந்து காசு கட்டணும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாமல் எனக்கு எக்ஸ்எம்எல் ஃபைல் கூட பண்ணலாம் எனக்கு எக்ஸ்எம்எல் வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது அப்படி இல்லைன்னா நான் அதையும் பார்த்தீங்கன்னா சொல்லி பண்ணியிருப்பேன் அப்படியே இம்போர்ட் பண்ணிடுவோம் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நீங்களே பாருங்க ப்ரீவியூ தான் ஓகேயா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோ மெரிசி ப்ரோ வந்து இருக்கா இப்போ பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டாக ஜொலிக்கிற மாதிரி அந்த சட்டையில் மட்டும் குளோ எஃபெக்ட் மாதிரி வேறு லெவலில் இருக்கும் எதுவுமே பண்ண தேவையில்லை இப்போ மறுபடியும் சொல்கிறேன் தெளிவாக கேளுங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து தந்துருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக அலைட் மோஷனுக்குள்ளே ஓப்பன் அந்த இம்போர்ட்னு கேட்கும் இம்போர்ட் பண்ணிடுங்க அலைட் மோசனை இம்போர்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம இம்போர்ட் பண்ண ஃபைல் இருக்கும் ஓகேவா அதில் வந்துட்டு ரெண்டாவதாக ஒன்று இருக்குல்ல அதை அதை டெலிட் பண்ணிங்க ரெண்டாவது டெலிட் பண்ணி ஃபஸ்ட்டு தான் உள்ளதை மட்டும் காப்பி பண்ணி இங்கே நம்ம மாண்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண வேண்டியதான் சிம்பிளான மெத்தட் ஓகேவா ஒரு செகண்டில் பண்ணிங்கன்னா நம்ம நோ மேர்சி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மா அல்லது ஷார்ட் ஸ்டீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி தர்றாரு அது வேணும்னா அவரோட சேனல் நீங்கள் போய் பாருங்கள் ஓகேவா நிறைய பேர் கேட்டிங்க எப்படி ப்ரோ பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு வேணும்னா நான் இன்னொரு வீடியோ கூட எனக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் நல்லதாக ஒன்று கிடச்சிது அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகிறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி கீழே உள்ள க்ளிக் பண்ணி டவு அதை இம்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரியே அப்படியே வந்து இந்த அவரே எஃபெக்ட் எல்லாம் போட்டிருப்பார் அந்த எஃபெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி நம்ம இப்போ ஒரு மாண்டேஜ் இருக்குல்ல அந்த மாண்டேஜில் வந்து பேஸ்ட்டு பண்ண வேண்டியது தான் ஓகேவா அவ்வளோதாங்க அப்புறம் நிறைய பேர் இப்போ முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல அதையும் கேட்குறீங்க அதையும் நான் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேங்க ஓகேவா இந்த வீடியோ தேவையாக பிடிச்சிங்க மறக்காமல் சொல்லுங்கள் இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணலாம் நம்ம நோ மெர்சி ப்ரோடது பாருங்கள் அவர் நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட் வீடியோ மேக் பண்ணுறத மாதிரி போட்டிருப்பார் நான் அப்படியே நான் மாண்டேஜுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ தான் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி டடா பாய் சி யூ பை கஷோகா பாய் பாய் நம்ம நோ மெரிசி ப்ரோ இந்த ஒரு தேங்க்ஸ் சொல்லிப்பா அவர் பாப்பாருனானு தெரியா தேங்க்யூ ப்ரோ ஓகேவா டடா பாய் சி யூ பை கஷோகா பாய் பாய் நல்ல தேசிங்களா